கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காருண்ய நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நம் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை புதுப்பித்து உருவாக்கி உன்னதமானுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் உங்களை வழிநடத்துவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகும். கவனத்தை செலுத்து, எதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி நாம் கவனம் செலுத்த வேண்டும், நம்முடைய கவனம் ஒரு காரியத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது அதிலே ஒரு வெற்றியை பார்க்கிறோம். முழு கவனம் எதிலே செலுத்துகிறோமோ அதிலே ஒரு வெற்றியை நாம் பார்க்க முடியும். அப்போது நம்முடைய முழு கவனத்தையும் முழு உலகத்தையும் படைத்த ஆளுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்தும் போது எவ்வளோ பெரிய வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த நாளிலே நம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு பேசுகிற காரியத்தை நாம் சிந்திக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2 நிருபத்தின் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பாருங்க, நம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம், அதன் மேல கவனமாக இருக்கும்போது அது நலமாக இருக்கும் என்று சொல்லி வார்த்தை நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். நம் எல்லாருமே தீர்க்க தரிசன வார்த்தைகளை விரும்புகிறவர்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஊழியக்காரர், ஊழியக்காரி உங்களோடு பேசும் பொழுது இவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படாதா என்று சொல்லி தான் நம்முடைய இருதயம் இயங்குகிறது. தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அது அவசியம். நாம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தால் நலமாயிருக்கும். தீர்க்க தரிசனம் நம்மை போதிக்கிறது, நமக்கு புத்தி சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்தில் காயப்பட்டிருந்தால் அதை ஆற்றுகிறது, நம் பலவீனமாயிருந்தால் நம்மை பலப்படுத்துகிறது. நாம் ஒருவேளை வழி தப்பித்திருக்கிறவர்களாக இருந்தால் நம்மை சீர்படுத்துகிறது. ஆகவே தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு மிகவும் அவசியமாகிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அந்த வசனத்தை மேலே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். பாருங்க, யாத்ராகமம் 15வது அதிகாரத்தின் 26வது வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். பாருங்க, நீங்க எங்க கவனம் செலுத்தணுமா? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நம்முடைய கவனத்தை எங்க வைக்கணும்? கர்த்தருடைய சத்தத்தின் மேல வைக்கணுமா? இப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணி, அதாவது அவருடைய நியமங்களை கை கொண்டு இப்படி வந்தீன்னா எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தை கவனிங்களே, இது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். எகிப்திற்கு வந்த ஒரு வியாதியும் உனக்கு வராது என்பது உறுதியான தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. இதை கவனித்தால் நலமாய் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. தேவனுடைய சத்தத்தை நம் காது கேட்குமா? நம் கேட்க முடியுமா? நம் போன வாரத்தில் தியானித்தது போல அந்த நாட்களிலே கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கினார் என்று சொன்னால் மலை முழுவதும் புகைகிற அக்கினி காடாக இருக்கும். இடி முழக்கம் போன்ற பெருந்தொனியாய் கர்த்தர் பேசுவார். அதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து, கர்த்தர் எங்ககிட்ட பேச வேண்டாம், மோசே நீங்கள் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க போதும், நீங்களே கர்த்தர்கிட்ட பேசுங்க, எங்களுக்கு கர்த்தர் பேசுறது பயமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அது மிகவும் பயங்கரமான சத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாம் கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்குறோம்? இன்றைக்கு வெளியேறப்பெற்ற ஆவியானவர் மண்பாண்டமாகி இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்தே கர்த்தர் நம்முடைய உள்ளிருந்து மென்மையான மெல்லிய சத்தம் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். அவர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய மெல்லிய சத்தத்தினாலே நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்த போதுமானவர். ஆகவே நமக்குள்ளிருந்து பேசுகிற கர்த்தருடைய சத்தத்துக்கு நம் கவனமாய் செவிசாய்த்தால் வசனம் சொல்லுகிறது, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். ஒருவேளை நம்மள யாராவது வியாதிப்பட்டவங்க இருக்கலாம். அப்போ இதற்கு முன்பதாக நிறைய பேர் கர்த்தருக்கு பிரியமா இருந்தவங்கெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களே. மிஷினரிகள்லாம் எவ்வளோ வியாதிப்பட்டாங்களே, எவ்வளோ அவங்களுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் மனுஷர் எல்லாருக்கும் சம்பவிக்கிறது போல அவங்களுக்கும் சம்பவிக்குதே அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிறத விட கர்த்தருடைய உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன் அவங்களுக்கு வந்துச்சே இவங்களுக்கு வந்துச்சேங்கிற காரியத்தை விட கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திற்கு வந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி. ஆகவே இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை பிடித்து கொண்டால், அதை கவனித்து அதில் கவனம் செலுத்தினால் நலமாயிருக்கும். இன்னும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய, இது நம்முடைய சுகத்திற்காக நம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வசனம். எப்பொழுதும் இதை சொல்லலாம், எந்நேரமும். நம் என்ன டெய்லி நம்ம சாப்பிட்றோம், டெய்லி நம்முடைய உடல் உழைப்பு இருக்கிறது, டெய்லி அது போல் வசனத்தை பேசுகிறதும் வசனத்தை அறிக்கை பண்ணுறதும் அது நம்முடைய லைஃப் ஸ்டைலாக, அது நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாறிவிட வேண்டும். வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது எவ்வளோ அதில் அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், நம்ம அதில் கவனம் செலுத்துகிறோன்னு அர்த்தம், நம்ம அதில் கருத்தாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அது நமக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாகவே. உபாகமம் 16:1 இப்படியாக செல்கிறது. உபாகமம் 16:1, ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். பாரு, நாள் வந்து ஒரு மாதம் தொடங்குது, அதில் கவனத்தை செலுத்து. இது வந்து உன் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய காலம், அதில் உன் கவனத்தை செலுத்து. இந்த நாளில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, உன் பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்தாரே, இதை கவனித்திருந்து இந்த பஸ்காவின் மேல் கவனம் செலுத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலி, அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது இந்த பஸ்காவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலே எகிப்திய ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பஸ்கா விருந்தை ஆயத்தம் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைகளிலே பூசப்பட்ட வீடுகளை சங்காரதூதன் கடந்து போனான். அந்த வீடுகள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த ரத்தம் பூசப்படாத மற்ற வீடுகளிலே தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது. அப்போ எகிப்து தேசம் எங்கும் இந்த காரியம் நடக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் மாத்திரம் அந்த மரணம் வரவில்லை. அங்கே ஒரு பாதுகாப்பு இருந்தது, அந்த ரத்தம் அதற்கு அடையாளமாயிருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிற ஒரு உறுதியான அடையாளமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்புகளை நாம் இருக்கும்படி இந்த பலியின் மேல் நாம் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய ராப்போஜனத்தை எடுத்துக்கிறோம், என்றைக்கோ ஒரு நாள் நினைவு கூறப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டாரே, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாரே, அதனால தான் இன்றைக்கு நான் விடுதலையோடு இருக்கிறேன், நான் சுகத்தோடு இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளுகிற அந்த தைரியத்துக்குள்ளாக இருக்கிறேன், அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பஸ்காவை நினைவு கூறுகிறவர்களாய் நம்முடைய மனதை, நம்முடைய கவனத்தை அதில் செலுத்த வேண்டும். மறந்து போய்விடவே கூடாது. இன்னும் நம்ம சொல்ல போனால், ஆண்டவர் வந்து அதை ஒரு போஜனத்தோடு தொடர்பு படுத்தி இதை வந்து புசிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய போஜனத்தை எடுத்துக்கொள்ளும்போது, நாம் நம்முடைய ஒவ்வொரு அனுதின போஜனத்தை சாப்பிடும்போது கூட, நம்முடைய அனுதின சாப்பாடை சாப்பிடும்போது கூட நாம் அதை நினைவு கூறலாமே, அதில் ஒரு கவனத்தை செலுத்தலாமே. எனக்காக இயேசு அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தை மெய்யான
போஜனமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை மெய்யான பானமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஆகாரம், இந்த தண்ணீர் என் இயேசுவுடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் என்னை இணைக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். நீங்கள் அப்படி செலுத்தி பாருங்களேன், இவ்வளோ நாள் நான் இப்படி யோசிக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிமேலிருந்து ஒவ்வொரு தடவை உங்களுடைய ஆகாரத்தை எடுக்கும் பொழுதும், ஒவ்வொரு தடவை நீங்கள் உங்களுடைய பானத்தை எடுத்து பானம் பண்ணும் பொழுதும், அது எந்த ஒரு பானமாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், அந்த அது எதை எனக்கு நினைவுபடுத்துகிறது, என் கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக, அது வானத்திலிருந்து இறங்கின அப்பம் எனக்காக, எனக்காக பிக்கப்பட்ட அந்த அப்பம் அதை நினைவுபடுத்துகிறது என்று சொல்லி அதில் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்களேன். இது எனக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிறது, இது எனக்கு வேண்டிய சரீர சுகத்தை கொடுக்கிறது, இது எனக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அந்த இயேசுவை தியானிக்க தியானிக்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவை தியானிக்க தியானிக்க நம்முடைய ஆத்மா அவரோடு இணைகிறது. பொதுவாகவே போஜனம் என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு கெட் டுகெதர் வச்சா உடனே என்ன அரேஞ்ச் பண்ணுவோம், உடனே என்ன சாப்பிடணும், ஒரு ஒரு காஃபி காரம் அப்படி கொடுக்கலாமா, இனிப்பு காரம் காஃபி அப்படி செய்யலாமா, இல்லை ஒரு சின்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணிடலாமா, இல்லை எல்லாரும் வரும்போது ஒரு கெட் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து அப்படி சாப்பிடும் பொழுது தான் ஒரு ஐக்கியம் பூர்த்தி அடைகிறது. அப்போ சாப்பாடுனாலே ஐக்கியத்தை குறிக்குதே. கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் ஐக்கியப்படும்படியாய் ஒவ்வொரு நம்முடைய போஜனத்தையும் கிறிஸ்துவின் சரீரமாக, நமக்காக சிந்தப்பட்ட வெளியேறப்பெற்ற அவருடைய இரத்தமாக நம்ம பார்ப்போமானால் எவ்வளோ நலமாக இருக்கும். அந்த அது அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள நம் கிரகிக்க முடியாத அளவுக்கு அது ஆச்சரியமான அன்பு, அவருடைய அன்பு. அந்த அன்புக்குள்ளே நம்ம அப்போ நினச்சிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை நினைவு கூறும்போதெல்லாம் நினைவு கூறும்போதெல்லாம் அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த மரணத்தை நான் நினைவு கூறும் பொழுதெல்லாம் அவர் எனக்காக மரித்து சம்பாதித்து கொடுத்த, எனக்காக அவர் மீட்டு கொடுத்த அவருடைய திரளான ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறோம், திரளான நன்மைகளின் பெருக்கத்தை நினைவு கூறுகிறோம். ஏதேன் தோட்டத்தில் அவர் படைத்திருந்த நான் அனுபவிக்கும்படியாய், அதாவது ஆதாம் ஏவாள் அனுபவிக்கும்படியாய் அவர் உண்டாக்கி மகிழ்ந்திருந்த திரளான ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறோம். பொன் விளைஞ்சது அங்கே, அவ்வளோ செழிப்பு இருந்தது, அவ்வளோ ஒரு சுகம் இருந்தது, அந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போ நம்முடைய கவனம், நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய கவனத்தை கிறிஸ்துவின் சரீரத்தோடும் கிறிஸ்துவின் இரத்தத்தோடும் நாம் இணைத்து நம் அதில் கவனத்தை செலுத்தினால் அது எவ்வளோ நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 27 அதிகாரத்தின் 23 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 23 வசனம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடு மாடுன்னு சொல்றது, மந்தை என்று சொல்றதெல்லாம் அந்த நாட்கள்ல அதுதான் மிக பிரதானமான வேலையாக இருந்தது. மந்தை மேய்ப்பர்களாக தான் நம்ம வந்து பார்க்கிறோம் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களுடைய வேலைகள் எல்லாம். இப்போ நம்முடைய ஆடுகளின் நிலைமை அறிந்து கொள்ளணும், மந்தையின் மேல் கவனமாக இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருந்தால் ஊழியத்தின் பாதையிலே அவங்க சம்பாதிக்கிற ஆத்துமாக்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவங்க சம்பாதிக்கிற ஐஸ்வர்யத்தின் அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வேலை பார்க்கிறவர்களாக இருந்தால் அவங்க உத்தியோகத்தை இந்த காரியத்தை நம்ம அதில் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மேல் கவனமாக இரு, கவனத்தை செலுத்து. உன் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. வேலையில் கவனத்தை செலுத்து, முழு கவனத்தோடு வேலைகளை செய்யும் பொழுது தான் அதில் முழு வெற்றியை அடைய முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் அது ஒரு முழுமையாகும். அப்போ அதில் கவனம் செலுத்தணும் நம்முடைய வேலைகளில். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கவனம் செலுத்துன்னு பைபிள் சொல்லிட்டுல, இந்த வசனத்தின்படி இதில் கவனம் செலுத்தினால் அது நலமாயிருக்கும். சில நேரங்களில் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வேலையிலே கவனம் செலுத்த முடிகிறதில்ல. நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய வந்து அதிலிருந்து விலகி போகிற, விலக செய்கிற நிறைய காரியங்கள்.
படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியல, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியலை, ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியலை, செலுத்த முடியாதபடிக்கு பலவிதமான இடையூறுகள் இதெல்லாம் வந்து யார் கொண்டு வருது? ஆமாம், ஆண்டவர் நமக்கு கவனம் செலுத்துன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் நமக்கு நம்முடைய காரியங்களை கவனம் செலுத்தும்படியான கிருபையையும் பலனையும் தருகிறார். அதில் கவனம் செலுத்த முடியாதபடி நம்முடைய எதிராளியானவன் அதை நம்மளை அதை விட்டு திசை திருப்புகிறான். படிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது, தூங்க வேண்டிய நேரத்தில் மொபைல் பார்க்கறது, அவசியமான நேரத்தில் அவசியமான வேலைகளை செய்யாமல் தேவையற்ற வேலைகளில் நேரத்தை செலவழிக்கிறது, தேவனோடு இருக்க வேண்டிய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, அளவோடு இருக்க வேண்டியதுக்கு அளவுக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் நம்மை சிதறடிக்க பண்ணுகிற காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அப்போ விசேஷமாக இன்றைக்கு உள்ள இளம் சமுதாயம், நான் ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, திடீரென்று அவருடைய குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பலவீனம் வந்து அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது இன்னொரு பிள்ளையும் அந்த இன்னொரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க இன்னொரு இடத்துல அனுமதிக்கப்பட்டு இப்படி அடுத்தடுத்து வருகிற அந்த சூழ்நிலையில் அந்த தேவனை நேசிக்கிற அன்பான அந்த சகோதரி சொன்னாங்க, பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகுறாங்கப்பா. இதெல்லாம் ஆண்டவர் தன்னோடு அவங்கெல்லாம் உட்காரணும், தன்னோடு அவங்க பழகணும், தன்னோடு அவங்க நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவருடைய அன்பான ஒரு அழைப்பாக தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்ல, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு திங்கிங், நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது பாருங்கள். ஆமாம், உண்மையில் 9 மணிக்கு பிள்ளைங்களுக்கு என்ன பெரிய தலை போகிற வேலையா, எல்லாமே 9 மணிக்குள்ளே வேலைகளை முடித்தாலும் அதுக்கப்புறமும் மொபைலை வச்சு உட்காந்து அதில் உட்காந்து எதையாவது பார்த்து நேரங்களை செலவழிக்கிறது, லேப்டாப்லேயே உட்காந்துருக்கிறது, விவரம் தெரியாதவங்க கேட்டால் எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறது, விவரம் தெரிஞ்சவங்க கேட்டால் எங்களுக்கு என்ன அதை மறைக்கிறதுக்கு வேறு எதையாவது சொல்கிறது, இப்படியெல்லாம் பிள்ளைங்க பண்ணிகிட்ருக்காங்கல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், பிள்ளைகளை வந்து சரியான வழியில் நடத்துவதற்கு கர்த்தர் நம்முடைய கரத்தில் பிள்ளைகள் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆகவே பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்துங்க, பிள்ளைகள் செய்கிற வேலையின் மேல் கவனம் செலுத்துங்க, நம்முடைய உத்தியோகத்தின் மேலே ஒருவேளை பெரியவர்களாக இருந்தால் கூட நம்முடைய நேரத்தை திருடுகிற அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. சில நேரம் அந்த மீடியாவுக்குள்ளே ஒரு உள்ளே போனேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போகிறதே தெரியாமல் அதில் உட்காந்துருக்கிறவங்க உண்டு. ஆனால் வேதத்தை எடுத்தால் 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுதுன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் வேதத்தை எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாஸ்த்தா அது நலமாக இருக்கும். இது இல்லாமல் மீடியாவுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா அது எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கவனம் செலுத்து, வேலையின் மேல் கவனமாயிரு, ஒருவனும் உனக்குள்ளதை எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேலை, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உத்தியோகம், எவ்வளோ அருமையான சம்பளங்களை கர்த்தர் கையில் கொடுக்கிறார், அந்த சம்பளத்துக்கு நாம் கர்த்தருக்கு உண்மையாக உழைக்கிறோமா, நம்முடைய உழைப்பின் மேல் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நேரம் செலவழிக்க வேண்டிய அளவு இதற்காக நான் நேரம் செலவழிக்கிறேனா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்து கிடக்க வேண்டிய அளவு நான் காத்திருந்து தேவனிடத்தில் வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறேனா, நம் கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் எதுலேயோ கவனக்குறைவாக இருக்கீங்கல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அலைன்மெண்ட் பண்ணுங்கள், சரியாக எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணுங்கள், எதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், வாக்கிங் போகணுமா போகணும், சமையல் பண்ணணுமா பண்ணணும், வேலை பார்க்கணுமா பார்க்கணும், பைபிள் படிக்கணுமா படிக்கணும், அழைத்து போகணுமா போகணும், எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு அவசரமாக இயங்குகிற ஒரு உலக ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம நின்று பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, விடிஞ்சா அடைஞ்சிருது, அடைஞ்சா விடிஞ்சிருது, இப்படி தான் நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வாழ்க்கை முறை சுழன்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு மத்தியில் செலுத்த வேண்டிய நேரம், செய்ய வேண்டிய வேலை எல்லாத்திற்கும் சரியாக கர்த்தருடைய ஆவியானவர் இதுக்கு தான் நமக்கு துணை செய்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நம்மை அவர் படைத்த உலகம் அவர் இயக்குகிறபடி தான் அது இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுக்கு மத்தியில் இயக்குகிற தேவனே நம்மோடு கூட இருப்பார். ஆனால் எவ்வளவு அருமையாக நமக்கு கைட் பண்ணி உதவி செய்ய போதுமானவர் அவர் இருப்பார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஏசாயா 48:18 18:18 இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை, என் மனசில் சமாதானமே இல்லை. பணம் இருக்குது, சமாதானம் இல்லை. வேலை இருக்குது, சமாதானம் இல்லை. பிள்ளைகள் இருக்காங்க, சமாதானம் இல்லை. என்ன இந்த சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம இருப்போமானா, கற்பனைகளை கவனித்தோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எதில் நம்ம கவனம் செலுத்தி இருக்கிறோம்? சில நேரம் சில பிரச்சனைகளுக்கு நம்மளே தீர்வு தேடுறதுலையே நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம். முடியாது. சில நேரம் பாருங்களேன், அன்னைக்கு மோசே கூட ரெண்டு எகிப்தியர், ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடும் பொழுது அவராக வந்து அதை சால்வ் பண்ண முயற்சிக்கிறார். அந்த எகிப்தியனை காலி பண்ணிட்டு இவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுவே அங்கே வந்து சுயத்தில் அவர் செஞ்ச அந்த செயல் வந்து சமாதானத்துக்கு எதுவானதாக இல்லை. அடுத்தது அவரே அது கேள்விக்குறி ஆக்கிடுது, அவரே ஓட வைக்கிற அளவுக்கு ஆக்கிடுது. அப்போது வந்து சில நேரம் நம்ம சரி அப்படின்னு முயன்று நம்மளாக செய்கிறது நமக்கு ஒரு தோல்வி ஆயிரும், தோல்வியாக இருக்கும், சரியா? ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, ஏன் கற்பனையின் மேலே கவனம் செலுத்து, நல்லாயிருக்கும். அப்போது சமாதானம் உனக்கு நதியை போல் தானாக பெருகி வரும். நதி எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ சமாதானம் இருக்குன்னு சொல்கிறாருப்பா. அருங்க நம்ம இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம அளவிட்டு சொல்லணும்னா அது வந்து நெய் வடிகிற மாதிரி வடி. சில நேரம் பைப்பில் தண்ணி பிடிக்க போகும்போது பாருங்களேன், அப்படி ஃபோர்ஸாக தண்ணி அடித்து வந்தால் குடம் சீக்கிரம் நிரம்பிடும். ஒரு நிமிஷம் வச்ச குடம் அப்படி நிரம்பிடும், உடனே அடுத்த குடம் அடுத்த பாத்திரம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சு தண்ணி நிரப்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சில நேரம் அந்த பைப்பில் தண்ணி வடியும் பாருங்களேன், அப்படியே நெய் வடிஞ்சாப்பில் வடியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக அப்படி வரும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது, சமாதானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுது, நதியை போல் சமாதானம் இருக்குது தான். ஸோ இந்த சமாதானத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தெரியணுமே. வசனம் சொல்லுது பாருங்கள், நதியை போல சமாதானத்தை நான் வந்து புரண்டு வர பண்ணுவேன், பெருகி வர பண்ணுவேன் அப்படின்னு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும், ஏன் கற்பனையை கவனம் செலுத்த வேண்டியது கற்பனையின் மேலே, கவனம் செலுத்த வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, கவனம் செலுத்த வேண்டியது பிரச்சனையின் மேலே இல்லை, பிரச்சனையின் மேலே கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. இது இப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, பிசாசு அடிக்கிறானோ, அவங்க எதுவும் செய்கிறாங்களோ, இவங்க எதுவும் செய்கிறாங்களோ, இப்படியெல்லாம் கூட நம்ம சில நேரங்களில் யோசித்துக்கிட்டே இருப்போம்ல. சில நேரங்களில் நம்முடைய சில சூழ்நிலைகள் நம்மளை அப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது மேலெல்லாம் உன் கவனத்தை வைக்க வேண்டாம், பிரச்சனையை மேலெல்லாம் கவனத்தை வைக்க வேண்டாம், அதை போட்டு யோசித்துக்கிட்டே இருக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதே கேள்விப்பட வேண்டியதாகும். பாருங்கள், சொல்கிறது அவன் சொல்கிறது இவர் சொல்கிறது எல்லாத்தையும் போட்டு காதில் வாங்கி அதை யோசித்துக்கிட்டே இருக்காதிங்க. ஆண்டவர் எதை கவனம் செலுத்த சொல்கிற, எல்லாரும் சொல்கிற வார்த்தையிலையாக கவனம் செலுத்த சொல்லியிருக்காரு? இல்லை, அவர் எல்லாத்தையும் கவனிக்காத அப்படின்னா யாராவது உன்னை திட்டுறதை கூட கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதாகும், உன்னை விமர்சிப்பாங்க, அதை தான் கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதாகும். சொல்லப்படுற எல்லா வார்த்தையிலையும் உன் கவனத்தை வைக்க வேண்டாம். கவனம் செலுத்த வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தருடைய வார்த்தை தான். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். உன் கவனத்தை ஏன் கற்பனை மேலே, ஏன் வார்த்தை மேலே வையே. அப்படிதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறார். மனசெல்லாம் யார் யாரோ பேசுனது நிரம்பி கிடக்கல. சில பேருக்கு அந்த அது ஒரு அப்படியே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பிடி, இரும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்ன வார்த்தைகளுமே ஒரு கருவி, இரும்பு கருவி மாதிரி ஆகி அப்படி ஒரு இடுக்கி வச்சு கவ்வுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த பிடியிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினால, அவருடைய கற்பனையினால் உங்கள் இருதயத்தை நிரப்புனால் நலமாயிருக்கும்.
இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டுடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, நம்முடைய வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம வார்த்தைக்கு கவனமாக இருக்கிறாருன்னு சொன்னால் நாம் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. எல்லார் சொன்னதையும் காதில் வச்சுட்டு ஆண்டு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டோன்னு சொன்னால் அதில் என்ன நன்மை இருக்குது? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நோயை உனக்கு வர பண்ணேன்னு சொல்லியிருக்காருன்னா பண்ண மாட்டார். நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் உன்னோடு கூட இருப்பார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனிங்க, இதில் கவனம் செலுத்துங்க. இந்த வார்த்தைகளை நமக்காக பலியிடப்பட்ட கிருபாதார பலியாகி அவருடைய பஸ்கா மேலே கவனம் செலுத்துங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை, உத்தியோகம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், இது மேலே கவனம் செலுத்துங்க. வேண்டாத வார்த்தைகள், விமர்சனங்கள், இதுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லை. கர்த்தர் நம்முடைய வார்த்தை கேட்கும்படி கவனமாக இருக்கிறாராம். நம்முடைய வார்த்தைகள் நம் தேவ சமூகத்தில் போய் நம் பரிந்து பேசுகிற வார்த்தைகளாய், மற்றவர்களுக்காக நன்மைகளை பேசுகிற வார்த்தைகளாய் நம்முடைய வார்த்தைகள் கவனமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் நமக்காக கவனிக்கிறவராய், நம்முடைய வார்த்தைகளை கவனித்து நமக்கு நன்மை செய்கிறவராய் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. வேலை செய்கிறோங்கிற பேரில் ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே அதை விட்டு விலகி அப்பா தேவையில்லாத காரியங்களில் ஆண்டவரே நேரத்தை செலவிடுகிறத நாங்கள் அறிகிறோம். அப்பா இந்த நேரத்தில் இந்த பாவத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரேன்னு கேட்குற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கவனம்லாம் செதறுது, நான் படிக்கணும்னு நினச்சா என்னால் முடியலை, நான் கவனமாக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா என்னென்ன சிந்தனை வந்து என்னை குழப்புது. ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, அதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கும் பொழுது அந்த தரிசனத்தை கெடுக்கிற மாதிரி சில பயங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுகிறதற்காக நன்றி. தேவையற்ற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தெளிவாக கர்த்தர் எனக்கென்று இதைத்தான் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அது வயோதிபர்கள் ஆனாலும், அது சிறுவர்கள் ஆனாலும், வாலிபர்கள் ஆனாலும் ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு அவர்களுடைய இருதயம் கவனமாக இருக்கட்டும், உங்கள் வார்த்தைக்கு கவனம் செலுத்துவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இடையூறுகள் எல்லாம் மறையட்டும், தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கவனமாய் உடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதையே எங்களுடைய வாழ்க்கை ஆக்கி கொண்டு வெற்றியோடு உள்ள வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக நீரங்களை நடத்தி செல்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வார்த்தைக்கு உங்கள் செவிகள் கவனமாக இருக்குது. ஆலயத்தில் வந்து செய்கிற ஜபங்களுக்கு நீங்கள் கவனமாக செவி சாய்க்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஏழையுடைய ஜபத்திற்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கவனமாக இருக்கணும், அதை நாங்கள் எவ்வளவாக கவனிக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் பேசுகிறதற்காக நன்றி. எந்த சூழ்நிலைக்கும் வேதத்தில் வசனம் இருக்குது, தீர்வு இருக்கு. அந்த வசனத்தை கவனமா எடுத்து அதுல கவனம் செலுத்தி ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அது நலமாயிருக்கும்னு சொல்லி உங்க வசனம் சொல்லியிருக்கு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தின் மேலே ஆண்டவரே கவனமா இருப்போமானால் அது நலமாயிருக்குங்கிற சொல்லி சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களில் எழுதப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிசரி சனிசா, நிசரி சனிசா.